Hi everyone, welcome to Learn Easy channel. நம்ம சேனல்ல இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. And வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான இடியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ கொரோனா வைரஸ் கோவிடோட லெவல் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் எப்படி இருக்கு? அது நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தியா பரவிட்டு இருக்கா? சோ எதுமே நம்ம கையில இல்ல. அது பாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு இடியம் பார்க்க போறோம். இடியம் ஆஃப் டே 35 என்ன? கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். Which means out of control or difficult to control in situation. Namma kaiye meeri poyirche, ellaiye meeri poyirchen solrorla. Adukku da namba out of hand use pandrom. So nammala control panna mudiyama or extreme ku poyirche appna we can use out of hand, get out of hand. Example sentence paakalam. First one, that girl spending money is getting out of hand. அந்த பொண்ணு ரொம்ப ஜாஸ்தியா செலவழிக்கிறா, வரவுக்கு மீறி செலவு பண்றா. சோ ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அன்கன்ட்ரோலபிளா செலவு பண்றா அந்த பொண்ணு அப்படின்றத அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஓகேவா? செகண்ட் ஒன், தி டெமான்ஸ்ட்ரேஷன் வாஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்ப்போம்ல, டெமோ பண்ணுவோம்ல, அப்படி டெமோ பண்ணும்போது அது வந்து அவுட் ஆஃப் ஹேண்டா போயிடுச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு லேப்ல போய் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அதெல்லாமே டோட்டலா சொதப்பிடுமா? ஸோ வேர்ஸ்டா போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட், கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட், கெட்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட்னு சொல்றோம். அது டிபெண்ட் அப் ஆன் த டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ் பேஸ் பண்ணி அந்த கெட், கெட்டிங், கெட்ஸ் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். சரியா? So third one, if your party gets out of hand, the neighbors will call the police. நீங்க பார்ட்டி பண்றீங்க சரிதான், அது எல்லையை மீறி போயிடுச்சுன்னா பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்ட்டி பண்றதுனா இருந்தா அமைதியா பண்ணுங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா நெய்பர் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் அ கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட், ஒலிமிட்டை தாண்டி போறது, ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப ஒஸ்ட் ஆக்குறது, டிஃபிகல்ட் பண்றது தான் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். அண்ட் நீங்கள் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தோன்ற மாதிரியான சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு இடியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்ன் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.